சித்து ஓபன் பண்ணி பாரு சித்துமா. இப்ப ரெண்டு பேரும் ஓபன் பண்ணுங்க. பொன்முடி போயிருந்தோம்ல அங்க இருக்கிற மாதிரியே இருக்கு அந்த மலை எல்லாம். சரி நான் மேல போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருந்தது. ஆனா சோகம் என்னன்னா அத்தான் உறங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ல இருந்து. ஏய் நாங்க பார்த்தோம் நீங்க உறங்கினத சுகமா ஆடிட்டே இருந்தீங்களா? அங்க ஒரு தவளைய கண்டுபிடிச்சிட்டானுங்க ரெண்டு பேரும். அங்க உட்காரவே செஞ்சாச்சு. அங்க பாருங்க ஒரு தவளை மாட்டிட்டு அவனோட ஏறி கொஞ்ச தூரம் மேலே வந்துடும். செம்ம காத்து சூப்பரா இருக்கு சில்லுன்ட்டு. இன்னும் கொஞ்ச தூரம் மேலே போகணும். நல்ல காத்தடிக்குது. அங்க போனோம் பார்க்கணுமா? அவன் கையில என்ன இது சூலாயுதமா வச்சிருக்கான் அத்தான். ரொம்ப வாரம் பண்றீங்க அத்தா ரெண்டு பேரும். என்ன உனே இதான் வரேன் செல்லம். என்கிட்ட பேசுறது தனிஷினி அத்தானுக்கு ரொம்ப நாள் ட்ரீம் அந்த மாதிரி புல்லுல படுக்கணும்னு. அதுக்காக போயிட்டு இருக்காங்க. எல்லாம் அவிய இடம் தானே அதனால. ஆமா அத்தா 1:35 ஆயாச்சு. கரெக்டா இறக்கி விட்டு 40 minutes டைம் கொடுத்தாங்க இங்க எல்லாம் அப்படி பாத்துட்டு வர்றதுக்கு. இங்க ஒரு தீ பசிக்க வேற ஆரம்பிச்சாச்சான். வெட்டிங் ஷூட் மாதிரிதான் மாற மாற எடுக்காங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. மாற மாற எடுத்து தள்ளாவ இவன் அவனை வச்சு எடுத்துட்டு இருக்கான். அவிய வீட வச்சு எடுத்துட்டு இருக்காத. இப்ப வந்து ராஜா சிட் பாக்குறதுக்காக வந்தோம். ராஜா இங்கதான் உட்காந்து சன்செட் சன்ரைஸ் எல்லாம் பாப்பாரம்மா. இப்ப அவர் இல்லாததுனால நம்ம பாத்துக்க வேண்டியதுதான். நல்லா இருக்கும் இங்க. ஆனா இப்ப 4:00 தான் ஆகுது. ஸோ அதனால சன்செட்டும் பார்க்க முடியாது சன்ரைஸும் பார்க்க முடியாது. இந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மிஸ்டாக தான் இருக்கு அங்கே பார்க்கறதுக்கு. ஹாய் கூட போயிடாதீங்க வீட்டுக்கு வாங்கன்னா. இந்த மரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாசி பிடிச்சே இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு. வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குது. ரொம்ப நேரம் தேடி இந்த ஸ்டே தான் எங்களுக்கு கிடச்சிது. அப்புறம் இந்த குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டே இருந்தாங்க. அதனால் இங்கே வந்தோம். தனியா வந்து நின்று விளையாடுறது பாருங்களா. இப்ப துரத்தி விடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
நிலைக்காதா அவ்வளோ பெருசா? அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. தின்னு இறங்கும். ஆ, உன் வீட்டுக்காரர் தான் இது பத்தாது. இங்க என்ன வரானு இவ்வளோ ஹைட் இருக்கு. எல்லா இடமும் ஒரே இதுதான், ஆழமா. யார் சொன்னா? அப்ப நீங்க 4 அடி தானா? அப்ப நீங்க 5 அடி தானா? அப்படியா? எங்க அங்க சம ஆழம்னா? நான் வரேன் வரேன். நிலைக்குதா ஆழமா? ஆளா இருக்கா? ஏய், நீங்க தான் கேட்டீங்கல 20 அடி. சரி, ஒண்ணு இல்ல, அதுல போங்க. உங்களுக்குவா நைட் ஆகிற வரைக்கும் குளிச்சிருக்கோம், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த இடமே பார்த்தீங்கன்னா நைட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சரி, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷனாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. முடிஞ்சால் காலையில் காட்டுறேன் சரியா அந்த இடம்லாம். அப்புறம் அப்படியே வெளில போகலாம் அப்படின்ட்டு. இது வந்து அனன்யா ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம், நல்லாயிருக்கு. இடி, உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீ வந்துட்டு உன்னை பத்தி மட்டும் பேசு சரியா, என் நைட்டிய பத்தி பேசாத சரியா? இது வந்து ஒண்ணுமே தெரியல. லூசர்ல வந்தனா தலைக்காயதுக்கு, இது ஸ்டைல் இல்லையா? நீ தான் ஸ்டைல். நான் வந்து பாத்தீங்கன்னா நைட்டிக்கு மேல சொட்ட போட்டுட்டு வந்துட்டேன். அதுதான் சொன்னேன், இப்படியே வருவியா அப்படின்னு. ஆமா, உங்க முன்னாடி நைட்டி போட்டதுனால அது ஸ்டைல். அது ஸ்டைல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இது அதான சௌ சௌ. இங்க பாருங்க, ஐயோ இருட்டுல ஒண்ணுமே தெரியல, பகல்ல காமிச்சிருக்காங்க. ஆமா, காலையில நாங்க நேர விடியதுக்கு முன்னாடி கிளம்பிட்டா காட்ட முடியாது, அப்படி இல்லைன்னா காட்டுறேன் சரியா. இது இதுல வந்து சௌ சௌவாக்கும் காய்ச்சி கிடக்கு இந்த பின்னாடி நிக்கிற மரத்துல. சரி சரி, சண்டையை விடுங்க ஏட்டையா, லைட் ஆஃப் பண்ணிடாதீங்க. இங்க பாருங்க சௌ சௌ, மாமரத்துல அது படந்திருக்கு. இங்க பாருங்க காரு கடை குடுக்க. அப்படியே போங்க அத்தா, இறங்கிட்டா பயந்து. அப்புறம் இங்க நிறைய செடி எல்லாம் இந்த சௌ சௌ பாருங்க, எவ்வளவு பெருசு பெருசா காய்ச்சி கிடக்கு தெரியுமா? நான் வரும்போது பார்த்தோம். அத்தா இங்கே ஏதோ மோமோஸ் கடைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு நடந்து போயிட்டுருக்கோம். மோமோஸ், சிக்கன் தோசை, சாதாரண பேட்டு.